ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆனாஸ் குக்கிங்கில் விப்புடு க்ரீம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ஈஸியான ஒரு மெத்தட் தான். பட் ஸ்டில் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சில சில டிப்ஸ் வந்து இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுபடி நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான டெக்ஸ்சரில் நம்ம பர்ஃபெக்டாக விப்புடு க்ரீம் வந்து நம்ம வீட்லேயே வந்து கேக்குங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனல்லே நம்ம ஆல்ரெடி கடையில் இருந்து ரெடிமேட் விப்பிங் க்ரீம் வாங்காமல் வீட்லேயே நம்ம சிம்பிளாக எப்படி விப்பிட் க்ரீம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ரெடிமேட் விப்பிங் க்ரீம் தான் வந்து வாங்கியிருக்கேன். ரிச் பிராண்டோடது வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டோடது வேணாலும் வாங்கிக்கலாம். அமுல் இந்த மாதிரி எந்த பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அந்த பிராண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எப்பயுமே விப்பிங் க்ரீம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கீழே ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கணும். நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு மொதல் நாள் நைட்டு நீங்கள் வந்து கீழே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்படி இல்லை நீங்கள் ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து கீழே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அடுத்த முக்கியமான டிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பவுலில் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த பவுல், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பீட்டரோட பிளேட்ஸ் அல்லது நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். அல்லது வந்து நீங்கள் கீழே வந்து எந்த பவுலில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுலோட கீழே வந்து நீங்கள் ஐஸ் தண்ணி அல்லது ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணி அது மேலே வச்சு கூட நீங்கள் வந்து பீட் பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள் பாதி பேக் தான் எடுத்திருக்கேன், மிச்சம் அப்படியே திருப்பி நம்ம ஃப்ரீசரில் தான் நம்ம எப்பயுமே ஸ்டோர் பண்ணோம். அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வச்சிடக்கூடாது, வித்தின் ஒரு 3 days யூஸ் பண்ணிடணும்னு என் பேக்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லோ ஸ்பீட்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அடுத்த முக்கியமான டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பீட் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் பீட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கிளாக் வைஸ் சுற்றினா நீங்கள் கிளாக் வைஸே வந்து சுற்றிட்டுருங்க, அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸே நீங்கள் வந்து பீட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் திக்காகிடுச்சு. அந்த சாஃப்ட் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிஃபான அந்த பீக் வந்து கிடச்சிரும். லோ அல்லது மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு ஒரே டைரக்ஷனில் பீட் பண்ணி கொடுத்துட்ருங்க. இது வந்து நீங்கள் வந்து விஸ்க் வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம், பட் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அல்லது மிக்சர் ஜார்லேயும் வந்து பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக் வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் அந்த க்ரீமு. உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து எப்போ அந்த ஸ்டிஃபான பீக் வந்து கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து நிறுத்திடுங்க. இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள் இந்த ஸ்பூன்லேருந்து திருப்பி அந்த கீழே கூட விழமாட்டேங்குது. பாருங்கள் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. பவுலையே நீங்கள் கீழே கமுத்துனீங்கன்னா கூட வந்துட்டு அந்த க்ரீம் வந்து கீழே விழுகாது. அதுதான் வந்து அந்த கரெக்டான டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம விப்பிடு க்ரீம் வந்து வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறது. இது வந்து பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரான விப்பிடு க்ரீம் கேக்குக்கு நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் கேக்குக்கு யூஸ் பண்ணது போக ரிமைனிங் இருக்குது அப்படின்னாலும் வெளியில் வச்சிடக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வைக்கணும். அதையும் நீங்கள் சீக்கிரமாக யூஸ் பண்ணிடணும், ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கேக் ரெடி பண்ணும்போது விப்பிடு க்ரீம் வந்து ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.